வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்னைக்கு வந்து ஒரு குதிரை ஃபார்மில் இருக்கோம். இங்கே வந்து நிறைய குதிரை வளர்த்துறாங்க. அதுவும் நம்மளுக்கு தெரியும் குதிரை வந்து நம்மளோட பழைய காலத்து ட்ரெடிஷனில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு. அதை வந்து ஒருத்தர் வந்து வளர்த்திட்டு இருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க ஃபார்முக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நானும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த இடம் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. மலை அடிவாரத்தில் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நிறைய குதிரை அவங்க வளர்த்துறாங்க. ஸோ நிறைய சின்ன குதிரையும் இருக்குது இங்கே உள்ளே வச்சுருக்காங்க. புறா அப்புறம் கோழிஸ் நிறையா இருக்குது. புறாலாம் ஃப்ரீயாக அது பாட்டுக்கு சுற்றிட்டுருக்குது. அதுக்கு தனியாக வந்து நெட்டு டென்ட் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வாத்து கூட இருக்கு. குதிரை வெளியே சுற்றிட்டு இருக்கிறதுனால வாத்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஒன்ஸ் குதிரைலாம் கட்டிட்டாங்கன்னா வாத்து நீக்கி விட்டுருவாங்க. இங்கே ரெண்டு விதமான குதிரை வச்சுருக்காங்க. ஒன்று வந்து கார்த்திக் வார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து மாரி வார். அந்த வெரைட்டி சேர்ந்தது. இது வந்து ராஜஸ்தான் அதோட ஒரிஜினல் வெரைட்டி. ராஜஸ்தானோட ஒரிஜினல் வெரைட்டியாக குதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. குதிரை வண்டி இந்த குதிரை கத்திட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா புறாவுக்காக தனியாக வந்து பேர்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. ஹைட்டாக கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா பாம்பு வருது, புறா வந்து குடிக்கிறதுக்காக பாம்பு வருது அப்படிங்கிறதுக்காக. இதில் வந்து புறா தானாக வந்து அடைஞ்சிக்கும். 200 புறா இருக்குது. இது வந்து அடைச்சி வைக்கிறதெல்லாம் கிடையாது. அதே வந்து ஃப்ரீயாக சுற்றிட்டு மறுபடியும் நைட் வந்து இங்கே தங்கிக்கும். அந்த மாதிரி தான். ஹாய். தோட்டத்தோட சின்ன முதலாளி சரணீஸ் வந்து நம்மளுக்கு குதிரையோட பேர்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறாரு. சரி, எனக்கு இந்த குதிரைலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா? இந்த இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறியா? பேர் என்ன அவங்க பேரெல்லாம்? குதிராலியா? ஓகே. இது உள்ளே இருக்கிறது அது தேனே, அது மகாவோட குட்டி. ஆ, எது தேன்? அது பானே. பானுவா? ஏன் பானு கத்திட்டே இருக்குது? இல்ல, அங்க கட்டி இருக்கோ. ஓ, உள்ளயா? சைடுல கொண்டு போய் கட்டிடுச்சு. இது பரத்தே இங்க கட்டி இருக்குது. ராஜு பாய். ஓ, அது ராஜு பாய். இங்க கட்டி இருக்கு. ராஜு பாய் ஓட்டிட்டு போயிட்டீங்களா? ஓகே ஓகே. அந்த லாஸ்ட்ல இருக்குறது அது அங்க ஒரு வாங்கி ஒரு வருஷம் தான் இருக்கு. அதனால பேர் வைக்கலையா? எல்லாரும் ஹார்ஸ் ரைடு போயிருந்தாங்க. அது வந்து திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க, தூரத்தில் ரெண்டு குதிரை ஓடி வருது. ஒன்று அம்மா, ஒன்று குட்டி. ஐயோ, ஒன்று ஃபாஸ்ட்டாக வந்து உழுந்துருச்சு. வாயமா இருக்குது. வர்ற ஸ்பீடை பார்த்தா. ஓ, குதிரைலாம் வந்து அது
பாட்டுக்கு தானாக மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ டெய்லி ரொம்ப அடைச்சி வச்சு அந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. இங்கே புறா வந்து அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குதிரைக்கு டெய்லியும் வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா கொள்ளு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இருக்க போல வக்கிப்பில், அதுக்கப்புறம் அது தானாக மேய விட்டுறாங்க, டெய்லி மேயர்க கொண்டு போய் கட்டிடுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்பலாம் எதுவும் அவங்க கொடுக்கறது இல்லை. ரொம்ப மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி இவ்வளோ செலவு பண்ணும் அப்படின்லாம் இல்லை. தவுடு கொடுக்குறாங்க, இதுதான் அவங்களோட மெயின்டெனன்ஸு குதிரைக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து லாடம் கட்டுவாங்க குதிரைக்கு, ஹார்ஸ் ஷூன்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷில். ஹார்ஸ் ஷூ வந்து எதுக்குன்னா குதிரை வந்து அப்போ தான் இப்போ நம்மளுக்கு வந்து கால் வந்து அது வந்து சாஃப்டாக இருக்கும், அதோடய குழம்புகள் கால் இருக்கிற பேர் நம்ம நெகத்துக்கு பதில் அதுக்கு பேர் குழம்புன்னு சொல்லுவாங்க. அந்த குழம்புலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸோ வந்து அது ரொம்ப தூரம் நடந்து நடந்து ஓடும்போது அது தேஞ்சிரும். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஹார்ஸ் ஷூ அப்படின்னு ஒரு லாடன் கட்டுவாங்க. முன்னாடிலாம் நான் வந்து பார்த்துருக்கேன், எங்கள் ஊரில் முன்னாடி எங்கள் வீட்லேயே எங்கள் ஊரில் வந்து எருது இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் அவங்க வந்து எருதுக்கும் லாடம் கட்டுவாங்க, அதாவது மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க எருதுக்கு. குதிரை வந்து என்ன சொல்கிறது, முன்னாடிலாம் எல்லார் வீட்லேயும் இருந்துச்சு, இப்போ வந்து ரேராக தான் இருக்குது. யார் வீட்டுமே குதிரை வண்டியை யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் வந்து எங்கேயுமே குதிரையே பார்க்கவே முடியறதில்ல, ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஈரோட்லேயே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 ஃபேமிலி அப்படி தான் குதிரை வச்சுருக்காங்க, யாருமே குதிரையே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு, அவ்வளோ ரேர் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நாங்கள் குதிரை இந்த பண்ணை இவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ரேக்லா ரேஸ் நடத்துவாங்க, அது வந்து ரெண்டு குதிரையும் ஒன்றா கட்டி குதிரை வண்டி சவாரி செஞ்சு போகிற மாதிரி அந்த ரேஸ், அந்த குதிரை ரேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே. இவ்வளோ நாள் தடை பண்ணியிருந்தாங்க, இப்போ தான் அது மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம். இது பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம நாட்டு குதிரை ரொம்ப நிறையா இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும், அதான் நாட்டு குதிரை. இது வந்து நமக்கு ராஜஸ்தான் அந்த மாதிரி நார்த் இந்தியன் வெரைட்டி குதிரை நம்ம இங்கே பார்க்குறதெல்லாம். எத்தனை வயசு இருக்குங்க குதிரைக்கு? 2.5 வயசு இருக்குக்கா. 2.5 வயசு? ஆமாமா. பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு மேல தான் அது வந்து சவாரி செய்ய ஆரம்பிக்கணும். அப்பனா அதோட கால் வந்து வலுவா இருக்கும், நம்ம வந்து ஏறி உட்கார்ந்தா அது வந்து தாங்கும். அதே மாதிரி அதோட ஆயுட்காலம் வந்து 30 வருஷம். அதே மாதிரி குட்டி போடுற ஏஜ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது வந்து குட்டி போடும். இங்கே வந்து என்னோடய தம்பி அப்புறமா நிறைய பேர் வந்து எனக்கு இந்த குதிரை ஃபார்மில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு இங்கே எல்லாம் பேசினேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்டார்ட். நம்ம வந்து இன்றைக்கி இந்த ஹார்ஸ் ஃபார்மில் பார்த்திங்கன்னா 5-6 ஹார்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்திருந்தேன். பட் இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 24 ஹார்ஸுக்கு மேலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைட்லாம் போனாங்க, என் தம்பி நிறைய ஹார்ஸ் ரைட் போனாங்க, அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஹார்ஸ் ரைட் போனாங்க. அங்கே வளர்த்துறவங்க ஒரு 4-5 பேர் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன்லாம் நிறைய பண்ணாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம எல்லாமே அதாவது ஹார்ஸ் வளர்ப்பே வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து ஹார்ஸ் வளர்க்குறவங்க அப்படின்னு வந்து ரொம்ப ரேராக தான் இருக்காங்க, 1000-ல் ஒருத்தர் அந்த மாதிரி தான் இருக்காங்க, ரொம்ப யாருமே வளர்த்துறதே இல்லை இப்போ இந்த காலத்தில். ஸோ எனக்கு வந்து அதை பார்க்கும்போதே ஒரே எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.